வணக்கம், வெல்கம் டு அவா சமையல். நம்ம லாஸ்ட் ரெசிபியா மாங்காய் பச்சடி பார்த்தோம். இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம் அவா ஸ்பெஷல்ல? இன்னைக்கு மிளகு வத்த குழம்பு. இப்ப அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்? மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை, புளி கரைச்சல் கொஞ்சம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு புளிச்ச புளி உங்கள் கைக்கு அளவாக ஒரு மிளகு போட்டுக்கோங்க. ட்ரையாக வறுக்க போகிற மாதிரி எதுவும் போட எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், சும்மாவே வறுக்கணும். ஒரு கை அளவு மிளகு, லேசாக வறுத்துக்கோங்க. மிளகு கருப்பாக இருப்பதுனால கருகிறது உங்களுக்கு தெரியாது, அதனால் சிம்மில் வச்சு மெதுவாக வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது சிம்மில் வச்சுக்கிட்டா நல்லது. வெடிக்குது, வறுக்கும் போதே உங்களுக்கு வாசம் வரும். அப்போ எடுத்து அதுக்கப்புறம் வரமிளகாய், ஜீரகம். ஜீரகம் மிளகுல பாதி போடுங்க, மிளகு போட்டதுல பாதி போடுங்க. ஜீரகம் சும்மா இதுல ரெண்டு வெந்தயம், ரொம்ப போடக்கூடாது, கசக்கும். சும்மா ரெண்டு வெந்தயம், மிளகை தனியா வறுக்கணும், ஜீரகத்தை மிளகாவையும் தனியா வறுக்கணும். என்ன வித்தியாசம்? அது இது நம்ம தனித்தனியா வறுத்து அப்ப ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறதுனால இதுல ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். இந்த சூட்லேயே போட்டுக்கோங்க. தனியாக மல்லி வந்து நல்லா அறப்படாது, இல்லாட்டி முழு மல்லியே வறுத்து செஞ்சால் இன்னமும் நல்லாயிருக்கும். இது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சோடு திரும்பி கடாய் வச்சுக்கோங்க. திருப்பி கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ஒரு 50 கிராம் கடாய் ஊற்றுங்க. இது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கணும், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இது 4 நாளைக்கு அப்படியே வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது, ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே இந்த வெந்தயம் போடுங்க. அடுத்து வெந்தயம் செவந்த உடனே பூண்டு, பூண்டு நல்லா செவந்த உடனே தான் வெங்காயம் போடணும். பூண்டு நல்லா செவக்க விடணும், செவக்க விடணும், செவக்க விட்டுட்டு வெங்காயம் போடணும். இதுக்கு தக்காளி போட வேண்டாம். தக்காளி போடுவாங்க, அது ஒரு வாரம் நாளும் கெடாமல் இருக்கும். தக்காளி போட்டால் கெட்டு போகும், இல்லை 4 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. பூண்டு செவக்க வறுத்தீங்கன்னா தான் எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், பூண்டோட நல்லா கிடைக்கும். பூண்டு நல்லா இவ்வளோ சேர்க்கறது நல்லா ஹெல்தி தானே? ஆமாம், பூண்டு நிறையா சேர்க்கலாம், ரொம்ப ஹெல்தி, உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா செவப்படும். இது செவப்படுத்து இப்போ வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து அத்தை மசாலா அரைக்கிறாங்க, வறுத்து வச்ச மசாலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி நேவாக தண்ணியை ஊற்றி அரைச்சிடலாம். பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு, நல்லா வாசமாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிருக்காங்க. இப்போ இதை பேட் பண்ணிக்கலாமா? இதை வந்து இந்த எண்ணெயில் போட்டணும். வெங்காயம் பூண்டு வதங்குறதுலையே போட்டுட்டு உப்பு கரைச்சிட்டு, உப்பு கரைங்க, உப்பு தேவையான அளவுக்கு, தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு அந்த கையளவு போட்டே பழகிடுச்சு. என்கிட்ட ஆமாம்
உங்களுக்கு ஸ்பூனில் போட தெரியாது, கையிலையே உங்களுக்கு வேண்டிய அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பச்சை வடை போனது கொஞ்சம் புளியை ஊற்றி கொதிக்க விடணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான புளிப்பு வேணும்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு நீங்கள் இதில் கரைச்சி வச்சிருக்கீங்க? இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சிருக்கேன். மிளகு வரமிளகா சேர்த்துருக்கோம், அதுக்கும் மேலே உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோ. காரம் வேணும்னா ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. காரத்தை பேலன்ஸ் பண்ணுறது, பேலன்ஸ் காரம் உப்பு புளிப்பு எல்லாத்தையும் ஒரு துண்டு வெல்லம் பேலன்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வர மட்டும் கொதிக்கணும். எண்ணெய் மேலே வரும், வந்ததுக்கப்புறம் இறக்கி பரிமாறலாம். எவ்வளோ நேரம் ஆகுது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு? 10 நிமிஷம் ஆகும். தனியாக சைடில் பிரிஞ்சு வந்து நிற்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே கம கமன்னு மிளகு ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, ஒரு கிளேஸ் மாதிரி இருக்குது அந்த லேயரு. இதில் என்னென்ன மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குத? மிளகு, ஜீரகம், வெந்தயம், மல்லி, தனியா. மிளகு என்ன பண்ணும்? இப்போ சளியெல்லாம் இருந்தால் இது சாப்பிட்டா நல்லதா? கொரோனா கிட்டே வராது, கொரோனா கிட்டே வராது. ஜீரகம் வந்து நல்லா செரிமானம் தரும், செரிமானம் தரும், கெட்ட கொழுப்பை கரைக்கும். பூண்டு இருக்கனால, பூண்டு ஜீரகமும் கிடைக்கும். ஜீரக தண்ணியெல்லாம் குடிக்கிறவங்க, சின்ன வெங்காயம் போட்டதுனால குளிர்ச்சியாகவும் இருக்கும் வெயிலுக்கு, அதுவும் கொழுப்பாக கிடைக்கும் சின்ன வெங்காயம். இப்போ மிளகு வத்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, வாசனை நல்லா தூக்குது. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கவே நல்லா அப்பிடைசிங்காக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. ரெடியாத்தா? ரெடி. நல்லா கொதிக்க விட்டவும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாமா? கெடவே கெடாது, ஏன்னா இதில் தக்காளி சேர்க்காதனால ஒரு வாரம் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம். தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம். மிளகு குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா அந்த ஆயிலெலாம் வந்து ஸ்பில் ஆகி வெளியே வந்திருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது, அப்பிடைசிங்காக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க, ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக தெரியுது. அந்த உப்பு புளி காரம் அதை சேர்த்து அந்த வெல்லம் வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணியிருக்கு. நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கு. இது எப்படி தான் கெடாது தானே? எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம் தான்? இது ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம். இதில் உள்ள பூண்டு கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும், ஜீரகமும் கெட்ட கொழுப்பை நல்லா கரைக்கும். மிளகு இருக்குது, கண்டிப்பாக கோல்டு இருக்கவங்கலாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அந்த டைமுக்கு வந்து இது நல்ல ஒரு ஃபுட்டு. இந்த அப்பளத்தோடு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு என்ன காம்பினேஷன்? அப்பளம் தான் நல்லா இருக்கும். வெத்தல் அப்பளம் செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம அண்ணா சொல்லுவாரு டேஸ்ட் பண்ணி. இல்லை, நான் ரெகுலராக ஆக்சுவலி சாப்பிட்றதுதான். ஸோ எங்கள் அம்மா வைக்கிறதுலேயே எனக்கு வந்து இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் உடனே ஆகும், நல்லது. ஸோ வெயில் காலமுக்கும் இது சாப்பிட்லாம், குளிர்காலத்துக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இது 4-5 days வச்சு கூட சாப்பிட்லாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நான் ரெகுலராக சாப்பிட்றது தான். நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வேறு எதுக்கெல்லாம் தான் சாப்பிட்லாம்? இது டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி இவங்க இந்த டூர்லாம் போகிறாங்களா, ஸோ அவங்க கூட வந்து இதை செஞ்சு கொண்டு போகலாம். இப்போ நார்மலாக எல்லாம் புளி சோறு லெமன் சோறுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்களே, இது மாதிரி புளி குழம்பும் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அத்தை. சூப்பராக இருக்குது, காரம் மிதமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஜலதோஷமே பிடிக்காது. ரொம்ப டேஸ்டான இந்த குழம்பை பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுவாங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவ்வா சமையல். தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ, பாய்.